கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாக்கோ கேமிங். ஓகே, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பெர்மல் பியரோட எண்டிங் வீடியோ கேஸ் இது தான். ஓகேங்களா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து பீக்கான் ரிவெஞ்ச் அந்த பாஸ் ஃபைட்டு முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக இதுக்கப்புறமேட்டு எப்படா இந்த கேம் முடிக்கிறது அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஸோ நம்ம பிடிக்காத ஒரு சில டைனோஸ்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் பிடிச்சிட்டு மற்றவங்க இன்னும் முடிக்காமல் இருக்காங்களா அவங்க பாஸ் ஃபைட்டுக்காக நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வேலைகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன டைனோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகேங்களா, நம்ம சர்வரில் ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு சில டைனோஸ்லாம் புதுசாக ஸ்பான் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எங்கடா இருக்குது, கீழே தான் வச்சுருக்கேன்ல நான். ஓகே, செலஸ்டியலில் ஸ்பிரிட்டில் ஏதாவது ஸ்பான் ஆகிருக்கான்னு பார்ப்போமா. ஸ்பிரிட், ஓகே, ப்ரூட் மதர் ஏதோ இருக்குது. ஓகே, சூப்பரு. 174 லெவல் ப்ரூட் மதர் இருக்குது கைஸ். ஓகே, இது ஸ்வாம்ப் ஏரியாவா? ஓகே, நல்ல ஏரியா. ப்ரூட் மதர் அப்போ ஸ்வாம்ப் ஏரியாவில் இருக்குது. ஓகே, ப்ரூட் மதரை தட்டி தூக்கிடலாம். அப்புறம் ஸ்பிரிட் வைவின் இருக்குது. ஸ்பிரிட் வைவின் 222 லெவல், சூப்பரு. இந்த இடத்துல இருக்கா? ஓகே, அதுக்கப்புறம் டூடு வைவின் ஒன்று இருக்குது. ஸோ டூடு வைவின் பார்த்தீங்கன்னா இவரு சசி ப்ரோ ஒரு வீட்டுக்கிட்ட ஒரு கேவ் இருக்கும், அந்த இடத்துல இருக்கு போல. ஓகே, என்ன இது ஸ்பிரிட் மெகா பித்திகாஸ் இந்த இடத்துல இவ்வளோ ஒன்று இருக்கா? ஓகே, இது 168. ஸோ அதையே பிடிப்போம். ஓகேங்களா, 33 32. ஓகே, ஸ்பிரிட்டில் மொத்தம் இத்தனை இருக்குது. அப்போ ஸ்பிரிட் பாஸ்கெட் பில்லும் ஸ்பிரிட் ஓஆர்பி நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேஎஸ்ல, கேஎஸ்ல ரெக்ஸ் இருக்கா? 3 ரெக்ஸ் இருக்குது கைஸ். ஓகே, கரெக்டாக இவங்க வீட்டு சைடில் தான் பார்த்தீங்கன்னா டூடு வைவினும் இருக்குது, கேஎஸ் ரெக்ஸும் இருக்குது. ஓகே, பக்கத்துல இன்னொன்று ஒன்று இருக்குது. ஓகே, மூணுமே இந்த சர்க்கிளில் தான் இருக்குது. ரைட், ஓகே. செலஸ்டியலில் செலஸ்டியல் கிரிஃபின் இருக்குது, ரொம்ப லோ லெவலில் இருக்கே. அலோசாரஸ், ஓகே, உன்னே ஒன்று இருக்குது. தாய்லா, ஓகே, ஓபி லெவல் தாய்லா ஒன்று இருக்குது கைஸ். ஓகே, தேர்த்தால் தான் நிறைய டைனோ சுற்றிட்டுருக்கு. அர்ஜென்டாவிஸ் ஒன்று இருக்குது. சீக்கர் இவ்வளோண்டா? ஓ, இவ்வளோ சீக்கர் சுற்றிட்டு இருக்கா? ஓகே, இந்த இடத்துல சீக்கர் ஒன்று இருக்குது, சூப்பரு. செலஸ்டியல் வைவின்ல 2 இருக்குது, ரெண்டுமே 108 அதில் பக்கத்து பக்கத்தில். ரெக்ஸு செலஸ்டியல் ரெக்ஸில் எவ்வளோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, எல்லாம் கெவிலும் தூக்கியாச்சு. இது இதுக்கப்புறம் வேணாம், கேஸ்லின் இல்லை. நம்மகிட்ட இப்போ இருக்கிற ஒரே பறகுற டைனோ இதுதான் இல்லை, எல்லாம் இருக்கு. பட் ஆனால் கேஸ்லின் இல்லையே கேஸ். கேஸ்லின்க்கு எங்கே போகிறது? இருக்கிற எல்லா கேஸ்லையும் காலி பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறமேட்டு ஆயில் எடுக்கிற வேலையே இல்லை, ஆயிலே எடுக்கிறது கிடையாது. ஜெர்மீட்டுக்காக ஆயில் எடுத்தோம், அதுக்கப்புறம் அதையும் அப்படியே விட்டாச்சு. ஸோ ஐயோ ஐயோ, ஆமாம்ல, நம்ம மேப்பில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா கேவோட டிசைன்ஸ்லாம் மாறி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா புது புது டைனோஸ்லாம் வேறு ஸ்பான் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பிடிக்க வேண்டிய டைனோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கர். ஃபஸ்ட்டு நம்ம சீக்கரை பிடிப்போம். சீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேடல் தேவையில்லன்னு தான் நினைக்கிறேன், நம்ம இது வரைக்கும் பிடிச்சது கிடையாதுல்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம்னால நம்ம அதை பிடிப்போம். ஆனால் இந்த இடத்துல மட்டும்தாங்க சீக்கர் எப்போ பார் ஸ்பான் ஆகுது, மாற எங்கேயுமே ஸ்பான் ஆக மாட்டேங்குது. ஒரு 3 இடங்க கரெக்டாக அந்த 3 இடத்துல மட்டும் சீக்கர் ஸ்பான் ஆகுது. ஐயோ, என்ன இத்தனை இருக்குது? ஏதோ ஒரு சீக்கர் மட்டும் கொஞ்சம் ஹை லெவல் நினைக்கிறேங்க. எந்த சீக்கர்னு தெரியலையே. 91 30. இவன் தாங்க கொஞ்சம் ஹை லெவலு, இவனை பிடிப்போம். ஐயோ, உள்ள போய் மாட்டிக்கிட்டான் போலயே. சரியான ட்ராப், அவனுக்கு அவனே வச்சுக்கிட்டான். அடிச்சிட்டேன், சூப்பர். ஓடு, இல்லை எவன் மயங்கி விடுறானோ அவன் தான் நம்ம ஆளு. ஏ, யாராடே இன்னும் மயங்கி விழாம இருக்கிறீங்க? சொன்னானா நம்ம ஆளு? ஓகே, சிவன் தான் மயங்கி விழுந்துருக்கிறான். இவனை அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிடுவோம். இவன் இதுக்கு முன்னாடி 2 3 வாட்டி ஸ்பான் ஆயிருக்கான், ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, சேடல் போடணுமா இவனுக்கு?
ஸ்பீக்கர் நீ இப்படி வாடா, இங்க வா இங்க வா இங்க வா. ஏய் நில்லு 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 நில்லு, உன்னோட பவர்ஸ் நான் செக் பண்ணி பார்க்கணும். மூஞ்சி இப்படி இருக்குது அநியாயத்துக்கு. ஐயோ வாய் ஃபுல்லா பல்லு காய்ஸ். இது குளிர சரியான இருக்குது. ரைட் பண்ண முடியுது. ஓகே இவனுக்கு ஃபுல் அப்டேட் போடு. எல்லாம் சும்மா சும்மா அப்டேட் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஓகே என்னோட பவர்ஸை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். பார்க்கறதுக்கு நல்லா தான் இங்கே இருக்கிறான், மரண பங்கமாக இருக்கிறானே. ஏரோஸ்லாம் விட்றாங்க கைஸ். இது பிடிக்கிற ஏரோஸு சரியான அட்டாக்காக இருக்குது. இந்த அட்டாக்ஸ்லாம் இதெல்லாம் ஏன் நான் இன்னும் பிடிக்காம வச்சுருந்தேன். நிஜமே சூப்பராக இருக்கு. சீக்கிரம் பாருங்களேன், கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்க முடியுது. எய்ம் மீன்ஸ் அது கரெக்டாக அந்த இது பண்ணி நம்ம அடிச்சுனா அது போயிடுது. எந்தாச்சும் ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்மளாம் அடிச்சுனா கரெக்டாக போயிடுது. அகசிஸ் எத்தனாவது? 104வது அளவு. ஸ்பெஷல் கிபில் 3 கிபில் இல்லையாடா என்கிட்ட. இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. இவனுக்கு அந்த செலஸ்டியல் பவர் இல்லையே. ஓ கைஸ் சூப்பர். அந்த ப்ளூ ஃப்ளேம் பண்ணுறானே. ஆமாம் கைஸ், இது நான் எதிர்பார்த்ததோட சீக்கர் சூப்பராகவே இருக்குது. சரி வந்ததும் வந்துட்டோம். சரி ஓகே, இந்த சைடு தானே ப்ரூட் மதர் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தோம். சரி ஓகே ப்ரூட் மதர் பிடிப்போம். எல்லாம் கலர் கலராக சுற்றுறானுங்களே. ரோடு வைவினு மேகா ஸ்பிரிட் இருக்குது கைஸ் இந்த இடத்துல தான். ஓகே ஓகே சூப்பர். நான் ஸ்பிரிட் இருக்குன்னு நல்ல ஓடு சூப்பர். ஓடு 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 ஓடு. எல்லாம் நம்ம மேலே ஆகிறாய் தோர்த்து. ஏய் சின்ன ஸ்பிரிட் பே பண்ணி இவ்வளோ ஃபாஸ்ட்டா? அதுக்கு மேலே ஒமேகா வந்துட்டுருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனையா? ஒமேகா வந்தால் போட்டு தள்ளிடலாம். ராடி ரெண்டு பேர் ரெண்டு பேர் என்கிட்ட துரத்துறீங்க. போடு யாருக்கோ ஒரு ஆள் காலி. ஐ ஸ்பிரிட்ட கொண்டுட்டேன் கைஸ் நானே. டா பாவி ஸ்பிரிட் இவ்வளோ வீக்கா நீனே. ஒரே ஒரு சீக்கர் பாம்புக்கு காலி ஆயிட்டாங்க கைஸ் அவன். எங்கடா பிடிச்சாங்க? நான் இவனுக்கு தான்டா எய்ம் பண்ணேன். நீ செத்து போயிட்டியாடா அந்த இதில். இவனை பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒண்ணுமே இல்லை கைஸ் இவன் உடம்புல. ஜஸ்ட் சில்வர் அது இதெல்லாம் தான் இருக்கு. ரைட் ஓகே திரும்பும். உங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. நம்ம கரெக்டாக தான் பண்ணோம். அது செத்து போச்சு. பிளட் சக்கர் தானே இது? இதுங்க என்ன பண்ணுது? அதுவும் லோ லெவலில். இந்த இடத்துல எங்கேயாச்சும் அந்த ப்ரூட் மதர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ப்ரூட் மதர் தேடுவோம். ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். பூச்சி பிடிக்கிறதுல பூச்சிரா ஸ்பிரிட்டுக்கிட்ட இருக்க ஒரே கட்டுப்பான விஷயம் இதுதான் கைஸ். டக்குன்னு வெடி குண்டு போட்டுருது. எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியலையே. தோருக்கா? ஆனால் இந்த பூச்சி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நின்னா போதும். ஏய் தண்ணிக்குள்ளே போயிடாத, தண்ணிக்குள்ளே போயிடாத. இவனுக்கு 4 கிபில் தேவைப்படுதுமா? ஓகேடா பூச்சி, டக்கு டக்கு டக்குன்னு எழுந்துரு பார்ப்போம். சூப்பர் கைஸ், நல்லா பூச்சி பிடிச்சாச்சு. சீக்கர் தண்ணியில் இருக்காதோ என்ன? தண்ணி போட்டால் எகிரி எகிரி குதிக்கிறான்.
ரைட் ஓகே, நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு அந்த பீக்கான் ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை போயிட்டு இன்றைக்கி சண்டைக்கு விடுவோம். ஐயோ என்ன கிளைமேட், இவ்வளோ கன்றாவையாக இருக்குது. 11 இருக்க மாதிரி தானே இருக்குது. ஓகே வந்தாச்சு. ஸ்பீக்கர் எப்படி இருக்கான் பாருங்களா, அப்படியே அண்ணன் கூசுற மாதிரி இது. அவங்க கூட கொஞ்ச நேரம் என்ன கண்ணெல்லாம் கூசிடும் போல நம்மளுக்கு. இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். நோவா மட்டும் எடுத்துருவோம். நோவா ஆனா இது இந்த டூம்குள்ளே இறக்கி வச்சு அடிச்சிடலாமா? வேணாங்க கைஸ், அவன் எப்படியும் ஏன் வேணாம் பண்ணிடலாமே. இந்த டூமா இந்த டூம்ல வச்சு அடிச்சிடலாமா? ரொம்ப பெருசா இருப்பான், இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா இந்த இதுக்குள்ள இறக்கி அடிச்சா எப்படி இருக்கான்ட்டு. யாரு கைஸ் இது? டூடக்ஸா? இங்கே இருக்கட்டும். ஐயோ வெளியே போயிட்டானே, அச்சேன். எக்ஸ்ப்ளோர் போடுறோம், எக்ஸ்ப்ளோர் போடுறோம், எக்ஸ்ப்ளோர் போடுறோம். இல்லை டக்குன்னு முடிஞ்சிடும் எக்ஸ்ப்ளோர் எல்லாம் போட்டா. ஐயோ அவனை இந்த பவர் போட்டிருக்காங்க அந்த இது. சமூகம் மணி விட்டு குதிரை இங்க குதிரை வேணாம், இது கரெக்டா இருக்கும். போயிடும் இன்னைக்கு அந்த மீனை போட்டு தள்ளிட்டு அது கிட்ட இருந்து அந்த ப்ளூ கலர் முக்கோணத்தை எடுக்கிறோம். இங்கதான் கைஸ் இருக்கு அந்த மீன், நல்லா அடி வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆட்டுக்குடி செத்து போச்சு. ஐயோ ஐயோ சரியான சம்பவம் நடந்துருச்சு. எப்ப பாரு அந்த மீனுக்கு தான் கைஸ் உன்னை எவால்வ் பண்ண போயிட்டு என்னென்னலாம் நடக்குது பாருங்க. இப்ப நீ என்ன பண்ற நான் பாத்துறேன். செத்து தொலை அவனும் அந்த எக்ஸ்ப்ளோர் போட்டுடுறாங்க கைஸ், அதுதான் பிரச்சனையா இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு தான் செத்துட்டா இவடை முடிஞ்சு போச்சு. கரெக்டா மாட்டிக்கிட்ட ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஓகே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அவனை நான் கில் பண்ணிட்டேன். செத்து செத்து வளர்ற மாதிரி ஆயிடுச்சு. இவனை இப்ப எவால்வ் பண்ணி விடுங்க. இது வித்தியாசமான ஷேப்ல இருக்கிறான். சூப்பர் எவால்வ் ஆகுது பாருங்க, வேற லெவல்ல பக்காவா இருக்கிறாங்க. எவால்வ் பண்ண உடனே ஒயிட் கலர்ல ஆயிட்டான் ஃபுல்லா, ஒயிட் அண்ட் ப்ளூ. ஓகே இவனை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. மீன் முட்டை எங்க இருக்குது? ஓகே நோவா இங்க தான் இருக்கு. போச்சு
ஷேடோ நேம்லெஸ் அது வேறையா? மீன் முட்டையை காணும் கைஸ். மீன் 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 முட்டை. ஸோ இருக்குது கைஸ் இந்த மீன் முட்டை. நூத்தி 210th லெவலா பாசிக். இந்த தூம் குள்ள இவன் எப்படி வந்தான்? பெர்மல் டிராகன் கைஸ் லெவல் கம்மி தான். 40 மில்லியன் சாவு. ஓகே, ஸோ அதோட பெட்டர் மோட்ஸ்லாம் வருங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ வேறு லெவலான மோட்ஸ்லாம் இப்போ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபார் வாட்சிங் கைஸ், பை.